வணக்கம். சமூகம் சார்ந்த பல கோபங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டும்னு களத்தில் இறங்கி சீரமைப்பு பணியில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ தன்னார்வலர்கள், தன்னார்வ அமைப்புகள், தொழில் சார்ந்த வல்லுநர்கள் இவங்க எல்லாரும் பற்றின ஒரு பதிவை வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மக்கள் ஊடக மையம் வழங்கக்கூடிய தாய் தமிழ் அகாடமியின் சொல்லல்ல செயல். இந்த சொல்லல்ல செயல் நிகழ்ச்சி மூலமாக நாம் பார்க்க போகிறது பள்ளிக்கூட வளாகம் மட்டுமல்லாமல் கற்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய பதிவுகள் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். கல்வி கற்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து ஒரு சமூக மாற்றத்தை விதைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த குழந்தைங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா காலே ஒரு சிலம்பத்தில் ஒரு சக்கரப்பாடம் விளையாண்டாங்க. சக்கரப்பாடம் விளையாடும் போது அந்த சகதியாக ஆயிடுச்சு. சகதியாக ஆடும் போது அவங்க ஈஸியாக நட்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. நாங்கள் ஏன் இந்த பள்ளியில் இந்த ஒரு குறுங்காட்டை உருவாக்கி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குறுங்காட்டை உருவாக்க ஆரம்பித்தோம். தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய புதுநகர். இந்த புதுநகரில் இருக்கக்கூடிய தேவேந்திரன்ற இளைஞர் இந்த கிராமத்து மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இங்கே வந்து நிறைய கலைகளை மீட்டெடுத்து நிறைய பாரம்பரியமான விஷயங்களை வந்து மீட்டெடுத்து இங்கே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை செஞ்சிட்ருக்காரு. மக்கள் ஊடகமைத்த அணுகி நாங்கள் ஒரு விழா செய்ய போகிறோம், அந்த விழாவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னாக்க நம்ம குழுவும் அந்த கிராமத்துக்கு போகணும். அந்த கிராமத்தில் நடந்த நிகழ்வு என்ன, அந்த நிகழ்வு மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கம். என்னோடய பேர் தேவேந்திரன். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா புதுநகர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பாரம்பரிய பள்ளின்னு வச்சு நடத்தி வந்துட்டுருக்கேன். பாரம்பரிய பள்ளியோட ஆசிரியர். 10 வருடங்களாக இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா சென்னையில் ரொபோட்டிக் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக 10 வருஷமாக பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். கடந்த 2 ஆண்டுகளாக நம்ம இந்த பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாமே வந்து மறக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வர்றதுனால பாரம்பரிய பள்ளின்னு ஒன்று ஆரம்பித்து மறைந்து வரும் போர்க்கலைகள், மறந்து வரும் விவசாய பாரம்பரிய விவசாய முறைகள், மறந்து வரும் மருத்துவ முறைகள், மறந்து வரும் குறுகுல கல்வி முறைகள், மறந்து வரும் பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். இதை எப்படி சொல்லித்தரோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களுக்கு விவசாயம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சமூக ஈடுபாட்டோடு இருந்தால் பசங்களுக்கு அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. அதுக்கப்புறம் சிலம்பம் அப்படிங்கிற ஒரு போர்க்கலையை எடுத்து ஒரு 7 கிராமத்துக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கான். அந்த 7 கிராமத்துக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும்போது சிலம்பம் சொல்லிக் கொடுக்கும்போது பாரம்பரிய உணவு முறைகளையும் எடுத்துக்க சொல்லுவோம். பாரம்பரியமான வாழ்வியல் முறை, 8 மணிக்கு தூங்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், பச்சைப்பயிர் சாப்பிடணும், கேழ்வரகு கூழ் குடிக்கணும், இப்படி இதே போல் வந்து ஒரு வருட காலமாக கொண்டு வந்தோடனே கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இதுதான் பாரம்பரிய பள்ளியோட கான்செப்டாக போயிட்டுருக்கு. தேவேந்திரன் சென்னையில் பணிபுரிந்து கொண்டு இங்கே தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக முன்னெடுத்த ஒரு நிகழ்வு தான் பாரம்பரிய பள்ளி. இந்த பாரம்பரிய பள்ளியை வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வேலையையும் விட்டுட்டு இந்த கிராமத்திலேயே இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு தன்னுடைய திறமையின் மூலமாக வருமானத்தை ஈட்டிக்கொண்டு இந்த பாரம்பரிய பள்ளியை வந்து பள்ளி மாணவர்கள் வந்து பகுதி நேரமாக நம்ம பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்றத நிறுவி நிறைய திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உழவு திருவிழான்னு ஒரு திருவிழாவை வந்து இந்த நேரத்தில் வந்து ஆரம்பித்தார். இப்போ இந்த உழவு திருவிழாவை வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வச்சோ இல்லை மாடு வச்சோ உழவு பண்ணாமல் சிலம்பக்கலையை கற்றுக்கொண்ட இந்த மாணவர்கள் மூலமாகவே அவர் வந்து இந்த உழவு பணியை வந்து செய்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்காரு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடவு திருவிழான்னு ஒன்று வச்சு 5 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் பயிர் பண்ணியிருந்தோம். கருப்பு கவுனி, சிங்கார், சொர்ணமயூரி, பால்குட வாழை, அதுபோல் ஒரு 5 ரகங்கள் பண்ணியிருந்தோம். இதில் நடவு எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா உழவில்லா நடவு எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எந்த ஒரு டிராக்டரும் உழுவலை, எந்த ஒரு ஏற்கலைப்பையும் வச்சு உழுவலை. காலிலே வந்து அவங்க ஒரு சிலம்பத்தில் ஒரு பாடம் விளையாண்டு அவங்க அதை நடவு நடுற மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1 ஏக்கர் நட்டுருக்கோம். காலையில் வந்த குழந்தைங்க எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் விளாண்டாங்க. ஏன் சோர்வு இல்லை அப்படின்னா
அவங்க பாரம்பரியமான உணவு முறைகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. இதே போல் தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக உள்ள குழந்தைங்க இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், பாரம்பரியமான உணவுகளும் சாப்பிட்ணும். அந்த அதோட நோக்கத்தில் தான் பாரம்பரிய பள்ளின்னு ஆரம்பித்து இது மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விதை யோகநாதன், திருச்சி மாவட்டம் முசிறியிலேருந்து வர்றேன். நான் வந்து விதை சேகரிப்பில் வந்து 2005 நம்மளோட பயணித்து 2007 முதல் பல விதமான ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் மாநிலங்களுக்கும் சென்று இங்கே கிடைக்கக்கூடிய அரிய வகையான நாற்றக விதைகளை எடுத்து பெருக்கம் பண்ணி அது பள்ளி கல்லூரி பல அமைப்புகளுக்கு மூலமாக கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இந்தியோட நிகழ்ச்சி என்னென்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஒரு பாரம்பரியமான காய்கறி விதைகளை பரப்பிட்டு வந்தேன். உன் பேர் என்ன? அம்மா பேர் என்ன? இது பார்த்தோம்னா ஒரு வயலோடு நிற்கிது தண்ணி ஓடுற தண்ணி, அதாவது உழவு ஓட்டக்கூடிய தண்ணி நிற்கிது, மழை நிற்கிது. அந்த பசங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, 140 பசங்க இருக்காங்க. 140 பசங்களை நடக்க சொல்லி சிலம்பத்தோட அந்த 8 பயிற்சி, சக்கர வடிவு, இந்த மாதிரி 3-4 பயிற்சி சொல்ல சொல்லி 7 வயசுலேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் தான் பசங்க இருக்காங்க. அந்த பசங்களை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தண்ணி நிற்கக்கூடிய வயல், உழவு ஓட்டாத வயல், அந்த வயலில் குறுக்கும் நடுக்குமாக நடக்க வைத்து 2 பேர் சேர்ந்து, அதாவது சுழற்சி முறையில் காலை எடுத்து வச்சு 8 போடுறது, வணக்கம் பூமிதாய்க்கு வணக்கம், அந்த வணக்கங்கள்லாம் சொல்லி சிலம்ப, அதாவது நடவு சர்க்கரை வடிவுன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் காலை எடுத்து வச்சு நினச்சா அந்த புழுதி உழவு மாதிரி களங்கள் ஓட்டி, பசங்களை பார்த்து அந்த மாதிரி களங்கள் ஓட்டி, அந்த பசங்களுக்கு இந்த மாதிரி உழவே டிராக்டர் ஓடாமல் அதை ஏற்கலப்பு போகாமல் இங்கே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த செல்ல 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 செல்லனு மாடு எப்படி போனால் ஒன்றுமோ அந்த மாதிரி பசங்க வந்து அந்த மண்ணே தொட்டிருக்க மாட்டானுங்க, அந்த வயல்காட்டிலே இறங்கியிருக்க மாட்டாங்க. அவங்களோட சேர்ந்து ஒருத்தனோட சேர்ந்து இன்னொரு பொண்ணோட சேர்ந்து கலக்கி அடித்து களங்களோட ஓட்டி பார்த்தா செல்ல செல்ல செலன் ஆயிடுச்சு. திருப்பி அதே வட்டத்தில் ஒரு அதிகபட்சமாக 10-15 நிமிஷங்களில் தண்ணி வந்து கலங்கி அப்படி நின்றுச்சு. அதில் வந்து வாசனை சீரசமாக நடை செய்கிறாங்க. இது எல்லாரும் யாருமே வந்து 140 பேர்த்தில் வந்து நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அந்த வேலையை செய்கிறார். 140 பேரும் ஒரே இடத்துல இருந்து என்ன சொன்னாங்களோ அந்த மாஸ்டர் மகேந்திரன் சொன்னதை அந்த சிலம்ப பயிற்சி மூலமாக காலை எடுத்து வச்சு புழுதி உழவு மாதிரி ஓட்டி களங்கள் ஓட்டி பயிர் நட செஞ்சாங்க. இது வந்து இந்த பயிற்சி மாதிரி பள்ளி வந்து உலகம் பூரா போகணும். இப்படி தான் இந்த எளிய முறையான சொல்லிக் கொடுக்கணும். காலையில் வரும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக நடவு நட்டது, அதுக்கப்புறம் பாட்டு பண்ணது, லாஸ்ட்டாக என்ஜாய் பண்ணது, அந்த நடவு நட்டுக்கிட்டே பாட்டு பாடுறது ஜாலியாக இருந்துச்சு. அண்ணானே தாமரை பூ மாமா தள்ளாடும் தண்ணீர, ஏ தாமரை பூத்திருச்சு மாமா தாவணி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க மேலங்கொட்டியே. தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணீர். அதாவது சிலம்பம் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நான் சிலம்பம் மட்டும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, அது வாழ்வியலாக தான் கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். பாரம்பரியமான உணவு முறைகள், ஒரு சிலம்பம் வகுப்பு எடுத்தோம்னா பாரம்பரியத்தை பற்றி பேசாமல் வரப்போகிறது கிடையாது, பாரம்பரிய நெல் வகைகளை பற்றி பேசுவோம். ஸோ அதனால தான் பாரம்பரியமான உணவு முறைகள்லையும் விவசாய முறைகள்லையும் பசங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்தது. அது எதனாலன்னா, மருத்துவமனைக்கு செல்கிறதுக்கு அதிகமான காரணமாக இருக்குது உணவு. அது உணவு எல்லாமே ஹைப்ரிட் விதையும் நச்சு கலந்த உரங்களும் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதிகமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். அதை நம்ம தடுக்கணும், ஒரு 50% தடுக்கணும் அப்படின்னா உணவு முறைகளில் கொஞ்சம் நம்ம மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நடவுத்துறையில் எத்தனை குழந்தைகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நிறைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க, பெற்றோர்கள் அனுப்பியும் விட்டுருக்காங்க. நிறைய பேர் வயலுக்கே போகாதவங்க இப்போ தான் முத முதல்ல வயலுக்கே நான் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தேவை இந்த விவசாயம் தெரிஞ்சுக்கிறது, சாப்பாடுனா அம்மா சமைச்சு தருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ ஒரு அந்த கஷ்டமான விஷயத்தையும் பசங்களோட சேர்ந்து நம்ம இதை ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேவர்கள் உலகாலும் தேவேந்திரா, தேவர்கள் உலகாலும் தேவேந்திரா, உன் திருச்சபை எழியெங்கும் ஒளி வீசுமே. தேவர்கள் உலகாலும் தேவேந்திரா. என் பேர் கரிகாலன், நான் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நான் நம்மாழ்வாருடைய சீடன், நாடக நடிகன். இயற்கை வழி வேளாண்மை, இயற்கை சார்ந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு செல்றதில் என்னுடைய பணி நான் செய்துக்கிட்டு நிறைவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்மாழ்வார் வழியில் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பாரம்பரிய பள்ளிங்க, ரொம்ப காலமாக ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பாரம்பரிய பள்ளியை உருவாக்கியிருக்கிறார் தேவேந்திரன். ஆமாம்,
இந்த பள்ளி இன்னைக்கு பாருங்க, இதை விளையாட்டா தான் கொண்டு போனார். ஜெய்சி குமாரப்பா சொன்னார், என்ன சொன்னார், வேலையை விளையாட்டா செய்யணும்னு. இவர் விளையாட்டுல இருந்து வேலையை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல விஷயம், இந்த பாரம்பரிய பள்ளியில் இன்னைக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை உழவே இல்லாமல் இந்த பிள்ளைகளை விட்டு அவங்கள ஒரு பயிற்சி செய்ய சொல்லி அந்த நிலத்தை உழுது அதில் நடவு நட்டிருக்கிறார். அற்புதமான விஷயங்க. இதனுடைய மகத்துவத்தை வர்ற ஜனவரிக்கு மேலே தெரிஞ்சுக்கலாம். நாம நம்ம வந்து இப்போ உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு கேரட்டு நீங்கள் உணவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மறைமுகமாக வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். என் பேர் தவச்செல்வன். எங்கள் அமைப்பு வந்து விதையால் ஆயுதம் செய் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு, கோணவர நாடு மற்றும் தஞ்சாவூர். 5000 ஆண்டுகளாக உலகத்துக்கு பயிர் தொழிலை கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம். இன்று நடவு விழா என்கிற பெயரில் மீண்டும் நம் மக்களிடையே விழாவை கொண்டு வர நேர்ந்துள்ளது. இப்போது நடந்திருக்கிற நடவு விழா வந்து மாணவர் மத்தியிலே நம் மறந்து போன பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் பாரம்பரிய பள்ளி ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு இந்த நடவு விழாவை ஏற்படுத்தியுள்ளார். இது தொடர வேண்டும். இதை வந்து இன்னும் வந்து அடுத்த ஆண்டில் நம்மளோட பாரம்பரிய நெல்லானால் நெல் ஜெயராமன் மீட்டெடுத்த 176 ரகங்கள் இருக்குது. தொடர்ந்து இந்த இன்னும் நம்ம விடுபட்டு போன எல்லா பாரம்பரிய நெல்லையும் வந்து நடவு செய்யணும் இந்த மாணவர்கள் அப்படின்னு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் வந்து பல பேரோட முகசாயம் வெளுத்து கொண்டே இருக்கிறது. வெளுக்காத ஒரே சாயம் நம் நம்மாழ்வார் சொன்ன இயற்கை விவசாயம் மட்டும். ஸோ இந்த உழவு திருவிழாவில் வெறும் உழவுவோடு மட்டுமல்லாமல் இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழாவை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய பறவையை வந்து நம்ம மறந்துருக்கோம். அந்த பறவையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பறவைகளுக்கான ஒரு இருப்பிடத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த கூடுன்ற அமைப்பினரும் வந்து இந்த கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்களுக்கு வந்து அந்த பறவைகள் வந்து கூடு வந்து செய்கிறதுக்காக ஒரு இடத்தை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு செயல்பாடை வந்து செஞ்சாங்க. அது மாணவர்கள்ட்ட ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்துச்சு. என்னோடய பெயர் வந்து குருவி கணேசன். இந்த பறவைகளுக்கு முக்கியமாக சிட்டுக்குருவிகள், அதுக்கு இயற்கையாக ஒரு இடத்தை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற ஒரு பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கி கூடுகள் அப்படிங்கிற ஒரு பெயரோடு பயணித்துட்டு இருக்கோம். இதை வந்து நாங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போயிட்டு இருந்தோம். முக்கியமாக பொதுவாக ஸ்கூல் கூட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொண்டு போவோம். இந்த வாட்டி மிஸ்டர் தேவேந்திரன் அவர் வந்து ஆரம்ப பள்ளி பாரம்பரிய ஆரம்ப பள்ளின்னு ஒன்று ஆரம்பித்து சிலம்பம் மற்ற நம்ம பாரம்பரிய கலைகளை பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ கடந்த ஒரு 1.5 வருஷமாக வந்து அவர் கூட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பள்ளிக்கு மட்டுமே கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்த இந்த கூடு வந்து இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் பண்ணுற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கூடுகள் அதாவது மாணவர்களே தயாரித்து நாங்கள் அதுக்கான பொருள் தேவையான பொருள் மட்டும்தான் நாங்கள் வந்து அதுக்கான அந்த டைமென்ஷனில் அதை மேக் பண்ணி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அந்த பாக்ஸை வந்து தயாரிக்கிறது குழந்தைங்களுக்கே வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கேட்குற பொருளை வந்து வாங்கி கொடுக்குறத விட இந்த பொருளை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு சிறந்த கல்வியாக இருக்கும். என்னோடய பேர் மனோஜ். கூடுகள் அமைப்பு சார்பாக இன்றைக்கி வந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். நண்பர் தேவேந்திரன் அவர்களுடைய நடவு திருவிழா, அவர் பாரம்பரிய பள்ளின்னு ஆரம்பித்து நடவு திருவிழான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு அவங்களே குருவி கூடு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்காக எங்கள் அமைப்பு சார்பாக காலையில் இங்கே வந்தோம். இதை வந்த உடனே மாணவர்கள் ரொம்ப ஆர்வமுடன் செய்கிறத நாங்கள் பார்த்தோம். அவங்களுக்கு என்ன இதை வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த செய்முறையை சொல்லிக் கொடுத்தோம். இதை நாங்கள் சென்னையிலே நாங்கள் இதை என்ன பண்ணிட்டோம்னா, மாணவர்களுக்கு இந்த ஒர்க்ஷாப்க்கு தேவையான இந்த காம்போனன்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு பாக்ஸு எத்தனை பாகங்கள் இருக்கோ அதை அந்த டைமென்ஷன்ஸ் படி நாங்கள் அடுத்து இங்கே கொண்டு வந்துட்டோம். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அந்த கிட்டை நாங்கள் கொடுத்துட்டோம்.
அவங்க வீட்டிலேருந்து அவங்க சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட ஆணியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மொத்தம் இதில் 6 பாகம் இருக்கும். இதில் 2 சைடு பாகம், அது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது எதுக்காக இந்த மாதிரி ஸ்லோப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னா, இது மேலே எதுவும் உழக்கூடாது, மழை தண்ணி பட்டால் கூட திரும்ப வந்துடணும், எதுவும் தூசி திரும்ப எதுவும் படக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து இங்கே ஸ்லோப்பாக வச்சுருக்கோம். அதே மாதிரி அடிப்பாகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டி எக்ஸ்டெண்டாக வச்சுருப்போம். டைரெக்டாக வந்து இப்போ குருவி என்ன பண்ணும்னா, வந்து இங்கே கொஞ்சம் ஒரு இலைப்பாரிட்டு இங்கேருந்து உள்ளே போகும். இதில் நீங்கள் கொஞ்சம் உணவுப் பொருட்கள் கூட வைக்கலாம். அதோடைய பசிக்கு இங்கே வந்து தேவையான உணவு எடுத்துக்கிறோம். நம்ம பண்ணித்தரது வந்து குருவிகளுக்கான ஒரு உகந்த இடம்தான் தவிர இது கூடு கிடையாது. கூடு வந்து இந்த ஓட்ட வழியாக போயிட்டு குருவி வந்து அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்களை வச்சு கட்டணுமோ அதை வந்து இந்த அமைப்புக்குள்ளே அது கட்டிக்கிறோம். இப்போ குழந்தைங்களை கூட்டி வந்து பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை நேசிக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் ஒன்று சேர கை கோர்த்துறாங்க. கை கோக்கும்போது அது இப்படி ஒரு விழா யாரும் எடுத்து பண்ணலை. ஸோ இது பண்ணும்போது நிறைய நல்ல உள்ளங்கள் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. பண்ணும்போது தாராளமாக அவங்க வந்து இதை பண்ணுங்க, நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தன் ஆர்வலர்கள் இருக்காங்க. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மீஸ்வரர் சென்னையில் இருக்கட்டும், சேம் டைமில் நம்ம கூடுகள் அமைப்பாக இருக்கட்டும், மலைத்துளி ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், ரஜினி சவுத் இண்டியன் கொசைன் யூஎஸில் இருக்க ஹோட்டலாக இருக்கட்டும், மற்றபடி நம்ம முசிறி யோகநாதன் ஐயாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இயற்கையை நேசித்து வெளியில் இருக்கவங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது அவங்க தாராளமாக வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கேட்க முடியும், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு திருவிழா நடத்தும்போது. இதே போல் பார்த்தீங்கன்னா நடவு திருவிழான்னு பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். மற்ற விவசாயத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பாரம்பரிய விவசாய முறைகளுக்கு நம்ம அறுவடை பண்ணி விற்பனைக்கு போகும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. விற்பனைக்கு போகும்போது நிறைய பேர் பாரம்பரிய அரிசியெல்லாம் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா, என்னை போல் இளம் விவசாயிகள்லாம் இன்னமும் தொடர்ந்து வந்து இதில் பயணம் பண்ணலாம். அதுக்கு மக்கள் நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி. நிறைய தன்னார்வலர்கள் அமைப்புகள் ஒன்றா சேர்ந்துருந்து இந்த உழவு திருவிழாவில் மக்கள் ஊடகமையும் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. தேவேந்திரன் போன்ற தன்னார்வலர்கள் இன்னும் சிறப்பாக இந்த மாதிரி பணிகளை வந்து கொண்டு போகணும். தேவேந்திரனுடைய பாரம்பரிய பள்ளி இன்னும் அடுத்த கட்ட நகரை நோக்கி முழு நேர பள்ளியாக மாறுவதற்கு நம் மக்கள் ஊடகம் சார்பாக வாழ்த்துக்கள்.